வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவை பாயாசம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் ரவை, 200 கிராம் பொடிச்ச வெல்லம், 200 கிராம் திக்கான தேங்காய் பால், அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் போல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க ரவைய வறுத்து எடுத்துக்கலாம். ரவைய வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவைய வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்தி ஆற வச்சிரலாம். வாங்க அடுத்து பாயாசம் செஞ்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதுல 3 டம்ளர் தண்ணி சேர்த்துறலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்க ரவை நல்லா வெந்து வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க வெல்லம் சேர்த்துறலாம். நான் எடுத்திருக்கிறது சுத்தமான வெல்லம், அதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்க வச்சிருக்க வெல்லம் டஸ்டா இருக்கு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பருத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு வறுத்தது சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் கப்ல மாத்திரலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.